ஜூலை மாதம் 7ஆம் தேதி இன்றைய இறைவார்த்தை மத்தேயு 10:10. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, பயணத்திற்காக பையோ, இரண்டு அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு தம் சீடர்களை வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பினார், பணித்தளங்களுக்கு. அப்பொழுது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்று சொன்னதோடு அவர்களுக்கு நலமளிக்கும் ஆற்றலையும் இறந்தோரை உயிர் பெற்ற செய்கின்ற ஆற்றலையும் நோய்களை குணமாக்கவும் பேய்களை ஓட்டவும் அதிகாரத்தை கொடுத்தார். இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறியதோடு அவர்கள் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும், இறைப்பணி ஆற்றும்பொழுது இறைவனுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ வேண்டும் என்ற அறிவுரையையும் கூறுகின்றார். நுகர்வோ கலாச்சாரத்தில் வாழ்ந்து வருகின்ற நாம் இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது? எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? உணவு பற்றி, உடை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா என்று யோசிக்கலாம். ஆனால் துறவு என்பது பற்றற்ற ஒரு நிலை, அனைத்தையும் இறைவனுக்காக விட்டுவிடுகின்ற, துறந்து விடுகின்ற ஒரு நிலை. இறைவாக்கினர்கள் தாங்கள் அழைக்கப்பட்ட போது செல்வ நிலையில் அவர்கள் இருந்தாலும் அனைத்தையும் துறந்துவிட்டு உண்மையான இறைவாக்கினர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைய காலகட்டங்களில் இயேசுவின் பெயரை வைத்து வியாபார தலங்களாகவும் அல்லது ஜெபக்கூட்டங்கள் பெரும்பாலும் வியாபாரம் சம்பாதிக்கும் கூட்டமாக மாறி வருகின்ற சூழலில் நாம் இயேசுவுக்கு எவ்வாறு இந்த துறவர வாழ்வினால் சான்று பகர முடியும் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறைவார்த்தை நம்மை அழைக்கின்றது. ஜெபம் செய்வோம். தந்தையே இறைவா, உம்முடைய மகன் இயேசுவின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் சீடத்துவ வாழ்வில் சந்திக்கும் பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை எங்களுக்கு தாரும். உம்முடைய இடைவிடாத பராமரிப்பையும் பாதுகாப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற போது எங்களுடைய வாழ்வில் துன்பங்கள் வந்தாலும் அதை நல்ல முறையில் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம். அத்தகைய நம்பிக்கையை உம் மீது வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு சான்று பகர்ந்து வாழ எங்களுக்கு வேண்டிய நல்ல மனதை தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.